உங்க மாப்பிள்ள வந்துட்டான். வந்த உடனே பிளாட்ல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தா தம்பியோட தலையில பாட்டில் அடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்குங்க, உங்க தங்கச்சி தான் அவனை நம்ம தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. அப்படி எல்லாம் பேசாதம்மா, அவன் நல்ல பையன், நமக்கு தான் குழந்தை இல்லையே, வந்து இருக்கட்டு விடு. ஏ, செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கொல்லி வைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிருக்கீங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதடி, தொலைச்சிருவோம் பாத்துக்க, போடி உள்ள. இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதா தெரியும், எப்படியே போங்க. மாமா வாப்பா, ராஜா வா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது வந்து என்னாச்சுன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இங்க பாரு, உன் அத்தை சுட சுட சமைச்சு வச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, தேவையில்லாம யோசிக்காத, நாலு நாள் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இரு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணலாம். எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு, சாயங்காலம் வர்ற, நிதானமா பேசலாம் சரியா? சரி மாமா. ராதா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. ஏம்பா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்திருக்கியா? நீ எந்த ஊரு? மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஆண்டி. நீ என்ன படிச்சிருக்க? BSc ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கேன். அப்படியா? சரி, என்ன परसेंटेज? 92%. 92% ஆ? கிராமத்துல இருக்கிற பசங்க தான் நல்லா படிக்கிறீங்க, சிட்டில இருக்கிறவங்க சைபர் அங்க இங்கன பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. டேய் எருமா, எந்திரா. யெஸ் சார். படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி ஏன்டா வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? என்ன பண்றாங்க ஆண்டி? ஓ அதுவா? அது பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு, அத கோல்ஃப்னு சொல்வாங்க. எல்லாரும் குட்டி குட்டியா பொம்மை மாதிரியே தெரியுறாங்க. இதுல பாரு, எல்லாரும் பக்கத்துல தெரிவாங்க. இதோ வராத்த. ரெண்டு பேரும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? இங்க இருந்து எதையும் கேட்கறா? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டாத்தா. டேய் ராஜா, இவங்க வேற. I'm sorry.
தூக்கம் வரலையா? தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தியானம் பண்ணிட்டு தூங்குன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்ட. மனசை லேசா வச்சுக்கணும், அப்பதான் படுத்த உடனே பட்டுன்னு தூக்கம் வரும். நாளையிலிருந்து என் கூட பிராணயாமா பண்ணு, அப்புறம் உனக்கே தெரியும். இப்ப பாரு, படுத்த உடனே எனக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு. Rohit, how are you, young man? What a pleasant surprise. Evlo busy ana alani ivlo velai vittittu wife kuda golf course ku vandiruka? Hey, summa velaiyadadra, club ku polan va nu iva denamo enna tolla pannitiruka. Enakku stick podikavum varadhu, kuri vekkavum theriyadhu. Innaiki ara mani neram free a irundha. என் செல்லம் எப்படி பிராக்டீஸ் பண்றான்னு நேர்ல பாத்துட்டு போனான்னு வந்தேன். சூப்பர். யுவர் வைஃப் இஸ் எ ஃபேன்டாஸ்டிக் பிளேயர். இவங்க அடிக்கிற ஸ்ட்ரோக்ஸ்ல பால்ஸ் எல்லாம் எப்படி பறக்குது தெரியுமா? ஓ, அதான் இப்ப நீயே வந்துட்டல, சோ நீயே பாரு. ஐயோ, ஆளை விடுப்பா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நிறைய மீட்டிங் வேற இருக்கு. 6:00 ஒரு மீட்டிங், 7:00 இன்னொன்னு, அண்ட் தென் 8:00 ₹300 crore டீல் இருக்கு. ஓகே, அதுல கொஞ்சமாவது இந்த ஏழு பக்கமா தள்ளி விடம்பா. ஹேய், கொஞ்சம் என்னடா, முழுசாவே எடுத்துக்கோ, உனக்கு இல்லாததா? விளையாட்டு முடிஞ்சதும் தாஜுக்கு டின்னருக்கு வரையா? யா, ஆஃப் கோர்ஸ், அங்க மீட் பண்ணலாம். See you, செல்லம். பை. See you soon. ஓகே. எங்க லேடிஸ் கிளப்போட பிரசிடண்டோட வீட்ல வரலட்சுமி பூஜை இருக்கு, நானும் கிளம்புறேன். இவளும் ஹஸ்பண்ட் மாதிரிதான், விடிஞ்சா போதும், மகளிர் சங்கம் உதவிக்குழுன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. வேற என்ன வேலை இருக்கு? அப்படி ஈவினிங் ஆனா போதும், அந்த வீட்ல பூஜை, இந்த வீட்ல புனஸ்காரம்னு அங்க இங்க சுத்திட்டே இருப்பா. போயிட்டு வாமா. பை பை. ஷால் வி? லெட்ஸ் கோ. நேத்து நைட் எனக்கு தூக்கமே வரல, திரும்ப திரும்ப நீ என் கண் முன்னாடி வந்த, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்த. அந்த ஓபன் ஃபீல்ட்ல குளிர் காத்துல அந்த புள்ளுக்கு நடுவுல உன் கூட இருக்கிறத நினைச்சா